கழிந்து வரும் மணல் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உடனடியாக அதிகப்படியான மணல் குவாரிகளை திறக்க வேண்டும், வாகன ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து நடத்தும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். தமிழகம் முழுவதும் அரசு மணல் குவாரிகளை திறக்க கோரியும், மத்திய அரசு கொண்டு வந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தன்ராஜ் அவர்கள், அழிந்து வரும் மணல் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உடனடியாக அதிகப்படியான மணல் குவாரிகளை திறக்க வேண்டும், வாகன ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வாகனத்தில் ஏற்றும் அதிக பாரத்தை தடை விதிக்க வேண்டும், வருடத்திற்கு 6 மாதம் மட்டுமே சவுடு மணல் தொழிலை நம்பி இருப்பவர்களுக்கு உடனடியாக சவுடு குவாரிகளை திறக்க அரசு அனுமதி தர வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், வாகனத்திற்கு உயர்த்திய சாலை வரி உயர்வை குறைக்க வேண்டும், வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் தமிழக அரசு கவனம் ஈர்க்கும் வகையில் நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் எஸ் யுவராஜ், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் காஞ்சி சார் தீனன், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ராஜசேகர் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட லாரி உரிமையாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மூணாவது நபர் ஒருத்த வந்து மண் எடுப்பார் யாரும் நினைக்காது. நேரடியா அரசு மண்ணு உடனே என்ற ஒரே கோரிக்கையோடு தான் நம்ம இனிமேல் காய் நவுத்தணும், அதுக்கான போராட்டத்தை எடுக்கணும். அரசே நான் அரசு அமைச்சர்கிட்ட கூட சொன்னேன், ரொம்ப நாசூக்கா சொன்னேன், ஆனால் இந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம பிடபிள்யூடி அந்தந்த இஏ வச்சு ஒரு 8 ஹவருக்கு பொக்கில் நாங்கள் கூட அங்கே இருக்கிற அங்கங்கே இருக்கிற லாரி சங்கம் இல்லை அங்கே இருக்கிற லாரி ஓனர்கிட்ட வாடகை கேட்டு இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் மண்ணு போடுதுன்னு சொன்னேன். அதுவே அவர் ஒரு ஸ்மைல் பண்ணார். அப்போனா அவர் புரிஞ்சிச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ என்னென்னா பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் மண்ணு நல்லா விடுன்னு சொன்னாரா, ஏதோ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் எந்த முயற்சி இல்லை. அதிகாரிகள் அண்ணா ராஜசேகர் பாதுகாப்பு சங்கம் சொன்ன மாதிரி அதிகாரிகளை குறை சொல்லிட்டு இருக்கு. அதிகாரி என்ன நினைக்கிறான்னா, நான் ஏன்னா படிச்சுட்டு வந்து உனக்கு மண்ணு கொடு, நீ மண்ணு வாங்கினா நீ போய் 20,000 சம்பாதிக்கிற, நீ லாபம் அடிக்க போற, நான் ஏன் கொடுக்கணும்ன்ற நினைப்பு வந்துச்சு. ஆகவே இந்த மணல் லாரியுடைய போராட்டத்தை நம்ம துவங்கணும், அது இல்லாத ஆன்லைன்ல விடணும். ஆன்லைனையே அரசு வந்து இந்த மின்னல் வடிவேல் பொண்ணு பார்க்கும்போது மின்னல் மாதிரி கொடுக்குறான், நீ ஒரு நாள் ஃபுல்லாக திறந்து அப்போதான் அரசுக்கு ஏன் திறந்து வைக்க சொல்கிறேன்னா, அப்போதான் அரசுக்கு தெரியும் எவ்வளோ பேர் மணலுக்காக காத்துட்ருக்காங்க. நீ ஒரு நாள் திறந்து வை, 90,000 லாரிகள் 96,000 லாரிகள் 7,000 ரூபான்னு உங்களுக்கு பணம் கட்ட, இதனால் அரசு கஜானாவில் உடனே கோடிக்கணக்கான ரூபா வந்துடும். நான் அந்த பணம் கட்டிட்டு கேன்சல் பண்ணேன்னா அந்த சுகந்தி மேடம் சொல்கிறாங்க, நீங்கள் பணம் கட்டிடுறீங்க திருப்பி வாங்குறது அரசுக்கிட்ட எனக்கு அவ்வளோ கஷ்டம், எங்கள் அதிகாரி போய் சாயந்தரம்லாம் உட்காந்து கெஞ்சுறான் 7,000 ரூபா திருப்பி கொடுக்குன்றான். அப்போ நீங்கள் செலவு பண்ணிடுறோம், உங்களுக்கு தேவை இருக்கு. ஆகவே மணல் வந்து பதிவை வந்து நம்ம இந்த வாட்டி பதிவு எந்த நேரமும் ஓப்பனாக இருக்கும், நீ ஒரு 12 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வை, 90,000 லாரி புக் பண்ணோம் இல்லை 50,000 லாரி அப்புறம் யார் கேட்க போகிறான், நீ அதுக்கப்புறம் மூடிட்டு திருப்பி தரதுனால யார் பண்ண போகிறான். ஏன் அப்போ அரசுக்கு வந்து எவ்வளோ பேர் மணல் காத்துட்டு இருக்கா, அரசு எவ்வளோ பேர் மணல் தேவை, எவ்வளோ பணம் அரசுக்கு வந்திருக்கு, எவ்வளோ வருவாய் வரும், அப்போ இவ்வளோ வருவாய் ஏன் இதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, சிம்பிளான விஷயம் இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இந்த லேண்டு மூலமா மணல் எடுக்கிறத வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து பரிவார், அதாவது வாகன் இருக்கு அதில் போடுங்க, நீங்கள்
கான்ட்ராக்டுக்காருக்கு மட்டும் எந்த நம்பர் வண்டி போட்டாலும் நீ மண்ணு கொடுக்குற, அதான் தப்பு நடக்கு. ஏன் உங்களுடைய ஆர்டிஓ பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ போய் வாகனை தட்டி திறந்து ஓட்டிட்டு வச்சு உள்ள மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஏன் நீங்க மணல் துறையும் அந்த வாகன் பதிவு வச்சு நீங்க புக் பண்ணீங்க, பிளான் போட்டா கூட